அமெரிக்கா மற்றும் ஜப்பானானது ஒன்றாக இணைந்து கெபிசானிக் மிசைலை தடுத்து நிறுத்துவதற்கான டிஃபென்ஸ் சிஸ்டத்தை உருவாக்குவதற்கான ஒபீசியலான அறிவிப்பை இந்த கிழமை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கென்று ஜப்பானோட ஒரு செய்தி சனலானது செய்தி வெளியேற்றிருக்கிறார்கள் உக்ரைனானது ஏர் ஏட்டுப்பென் சிஸ்டத்தை வச்சு ரைசாபோட கின்சோல் கைப்பசோனிக் மிசைலை சுட்டு வலுத்திட்டம் என்று சொல்லியிருந்தாங்க இது உண்மையாக இருந்தால் ஏர் ஏட்டுப்பன் சிஸ்டத்தை பயன்படுத்தி கைப்பசோனிக் மிசைலை தடுத்து நிறுத்த முடியும் தானே ஏன் புதிய டிபென்ஸ் சிஸ்டத்தை உருவாக்கணும் ஆகவே இதனை வச்சு பார்க்கும்போது உக்ரைனானது ஏர் ஏட்டுப்பென் சிஸ்டத்தை பயன்படுத்தி ரைசோட கின்சோல் கைபசோனிக் மிசைலை சுட்டு வலுத்திட்டம் என்று சொல்லியிருப்பது பொய் என்பதை இவர்களை ஒப்புக்கொள்கிறார்கள் கைப்பசோனிக் மிசைலை தடுத்து நிறுத்துவதற்கான ஏட்டுப்பன் சிஸ்டத்தை உருவாக்க முடியுமா இந்த கேள்வியானது பலன் ിൽ എളും ഇറക്കം இப்போ வரையுமே கைப்பசோனிக் ஆனது மூன்றே மூன்று நாடுகள்கிட்ட தான் இருக்கு ரஷ்யா இந்தியா சீனா போன்ற மூன்று நாடுகள்கிட்ட தான் இருக்கு அமெரிக்கா கூட இந்த கைப்பசோனிக் மிசைலை உருவாக்குவதற்கான முயற்சலில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்களே ஒழிய அவர்களால் இப்போ வரையுமே வெற்றிகரமாக ஒரு கைப்பர்சோனிக் மிசைலை உருவாக்க முடியலை இப்படி இருக்கல இந்த கைப்பர்சோனிக் மிசைலை தடுத்து நிறுத்துவதற்கான ஏர் சிஸ்டத்தை உருவாக்க முடியுமா என்று கேட்டால் அது ஒரு சந்தேகமாகத்தான் இருக்கு ஏனென்றால் கைப்பசோனிக் மிசைலானது மாக்வை வேகத்தை விட அதிகமான வேகத்தில் போகும் ஆகவே இதனை தடுத்து நிறுத்துவத சிஸ்டத்தை உருவாக்குவது ரொம்பவே கடினமான விஷயமாக இருக்கும் கடினமான விஷயமே ஒளிய மற்றும்படி இதனை நூறு சதவீதம் உருவாக்க முடியாது என்று சொல்ல முடியாது ஏனெண்டா கைபசோனிக் மிசை உருவாக்கிய நபர்களால் அதனை தடுத்து நிறுத்துவதற்கான ஏட்டுப்பன் சிஸ்டத்தையும் உருவாக்க முடியும் ஆனால் அதனை அமெரிக்கா மற்றும் ஜப்பானால் இணைந்து உருவாக்க முடியுமா என்று கேட்டால் அது ஒரு சந்தேகமாகத்தான் இருக்கு ஏனென்றால் இந்த இரண்டு நாட்டையும் கைப்பசானிக் மிசைலானது இல்லை ஆகவே இவர்கள் ஏர் சிஸ்டத்தை உருவாக்க போகிறார்கள் என்றால் அவர்கள்ட்ட முதல்ல கைப்பசானிக் மிசைலானது இருந்தாகணும் அதுக்கு பிறகுதான் அவர்களால் அதனை தடுப்பதற்கான ஏர் சிஸ்டத்தை உருவாக்க முடியும் இதே நேரத்தில் ரஷ்யாவாலும் இந்த கைப்பசோனிக் மிசைலை தடுத்து நிறுத்துவதற்கான ஏர்டிபென்ஸ் சிஸ்டத்தை உருவாக்க முடியும் ஏனென்றால் ஏற்கனவே ரஷ்யவான இந்த கைபசானிக் மிசைலை கண்டுபிடித்து அதனை உக்ரைனுக்கு எதிராக பயன்படுத்தாமல் ஆரம்பித்து விட்டார்கள் ஆகவே ரஷ்யாவாலும் இந்த கைப்பசானிக் மிசைலை தடுத்து நிறுத்துவதற்கான ஏர் சிஸ்டத்தை உருவாக்க முடியும் அதாவது கண்டுபிடிக்க முடியும் ஆனால் இது ரைஸா இலவான விஷயமாக இருக்க பொழுது கிடையாது ரைசாக்கு மீது கடினமான விஷயமாக இருந்தாலும் ரைசாவால் இதனை கண்டுபிடிக்க முடியும் என்று நிறைய வல்லுநர்கள் சொல்லிக்கொண்டு கொண்டு இருக்கிறார்கள் போனவர்சன் ரைசவானது உக்ரைன்ல இருக்கின்ற இணைச்சி சிட்டாஸை தேடி தேடி தாக்கி இருந்தார்கள் இதனால உக்ரைன்ல இருக்கின்ற இணைச்சி சட்டாஸ்ல மிகப்பெரிய சேதங்களானது எப்படி இப்படி இருக்கையில் உக்ரைனானது அந்த இணைச்சி சிட்டாஸ்ல எப்படி சேதங்களை ரிப்பேர் பண்ணிட்டோம் என்று சொல்லியிருக்காங்க இப்பவரை உக்ரைனானது எண்பது சதவீதமான மெயின் பவர் கிரேட் மற்றும் கை வோல்டேஜ் சைசனை ரிப்பேர் பண்ணி இருக்கிறோம் என்று

பாக்மோந்த் மற்றும் சப்ரோசேசியா பகுதியில் ரஷ்யா இழந்த பகுதியில் மீட்டெடுப்பதைக் காண்டி ரஷ்யா மறுபடியும் ட்ரை பண்ணி இருக்கிறார்கள் ஆனால் அதில் ரஷ்யாவுக்கு தோல்வியானது ஏற்பட்டிருக்க என்று உக்ரைன் இருந்து சொல்லியிருக்காங்க ரஷ்யாவோட பெல்குரோட் பகுதியில் உக்ரைனானது ட்ரோந்தாக்குதலை செய்ய ட்ரை பண்ணி இருக்கிறார்கள் ஆனால் ரஷ்யாவோட இராணுவமானது ஏர் டிபென்ஸ் சிஸ்டத்தின் மூலம் அதனை சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள் என்று ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியானது சொல்லியிருக்காங்க போலந்துக்கும் பெலரசுக்கும் இடையிலான உறவை மேம்படுத்தணும் என்றால் போலந்து தரப்பிலிருந்து வைக்கப்படுகின்ற நிபந்தனைகளை பெலரசானது கட்டாயம் நிறைவேற்றி என்று போலந்தனுடைய டெபுட்டி போரிம் மினிஸ்டர் சொல்லியிருக்கார் ஆனால் இது நடக்குமா என்று கேட்டால் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை போலந்தானது பெலரசோட போர்டர் பகுதியில் அதிகலவான ராணுவ வீரர்களை குவிக்கிறது மட்டுமில்லாமல் அதிநவீன ஓ கொண்டு வந்து குவித்துக் கொண்டு இருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் போலந்தானது பெலரசோட போர்டர் கெருகில் மிகப்பெரிய ஒரு ராணுவ பேசி அமைக்க போகிறோம் என்றும் வெளரசோட ராணுவம் மற்றும் பேக்னா குழுவோட எச்சரிக்கையில் இருந்து போலந்தை பாதுகாப்பதற்காண்டு தான் இதனை செய்கிறோம் என்று போலந்து தரப்புல சொல்லியிருக்கிறார்கள் இதே நேரத்தில் கூடிய சீக்கிரம் பேக்னா குழுவானது போலந்தை அட்டாக் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்க என்று ஜூகேவோட உளவுத்துறையானது சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இதனை யூகேவோட உளவுத்துறை சொன்னபடியால் இதனை சீரியஸாக எடுக்க வேண்டிய தேவையானது கிடையாது ஏனென்றால் ஏற்கனவே ஜூகேவோட உளவுத்துறை சொன்ன நிறைய விஷயங்கள் நடக்காமல் போயிருக்கு ஆகவே உளவுத்துறை சொல்வதை நாங்கள் சீரியஸாக எடுக்க வேண்டிய தேவையானது கிடையாது ஆனால் போலந்துக்கும் பேலரசுக்கும் இடையிலான பதற்றமானது இப்போது அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு ஏற்கனவே போலந்தோட இல்லைக்குன குழுவில் சேர்வதற்கான போஸ்டர் ஆனது நிறைய இடங்களில் ஒட்டப்பட்டிருக்கு ஆகவே இதுல இருந்து வேக்கன குழுவானது போலந்துக்கு ஊடுருவி விட்டார்கள் என்பது தெல்ல தெளிவாக தெரிகின்றது போலந்தான அந்த போஸ்டர்ஸ் யார் ஒட்டினார்கள் என்பதை வரையுமே கண்டுபிடிக்க முடியல ஏற்கனவே போலந்தானது சொல்லியிருந்தார்கள் பேலரசுக்கு இருக்கிற இராணுவ வீரர்களும் மற்றது கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார்கள் ஆகவே அந்த செய்தியை வச்சு பார்க்கும் போதும் இப்போது போலந்துக்கு இப்படியான குழு சேர்வதற்கான போஸ்டர்ஸ் ஒட்டப்பட்டிருப்பதை வச்சு பார்க்கும் போதும் போலந்துக்கு வேக்னா குழுவானது ஓடுரை விட்டார்கள் என்பது தெளிவாக தெரிகின்றது இதே நேரத்தில் வேக்னா குழுவானது பிலரசோட ராணுவ வீரர்களுக்கு பயங்கரமான ரெய்னிங்கை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த ட்ரைனிங்கானது முடிஞ்ச பிறகு பிலரசோட ராணுவ வீரர்கள் ரெடியான பிறகு வேக்னா குழுவானது போலந்தை அட்டாக் பண்ணுவார்களா லித்வேனியாவை அட்டாக் பண்ணுவார்களா அல்லது உக்ரைனை அட்டாக் பண்ணுவார்களா என்ற பெரிய ஒரு குழப்பமானது இப்போது பலர் மத்தியில் எலும்பி இருக்கு எப்படியும் வேக்னா குழுவானது இந்த மூன்றில் யாராவது ஒரு ஆளை அட்டாக் பண்ணுவார்கள் ஆனால் அது யார் என்பதுதான் பல பேருடைய கேள்வியாக இருக்கின்றது இதனால் தான் போலந்தானது பதறிக்கொண்டிருக்கிறார்கள் போலந்து மட்டுமில்லாமல் நாட்ரோ நாடுகளும் மேற்கு நாடுகளும் பதற்றத்தில் இருக்கிறார்கள் இவர்களுக்கு மட்டும் பதற்றம் கிடையாது உக்ரைனுக்கு மீது மிகப்பெரிய ஒரு பதற்றமாக இருக்கின்றது இதனால் உக்ரைனும் பெலரசோட போர்டர் பகுதியில் தங்களுடைய ராணுவ வீரர்களை குவிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் நயரானது ஈக்கோவாசோட பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்று நயர் தரப்பிலிருந்து சொன்னதாக செய்தியானது வெளிவந்திருக்கு இதே நேரத்தில் ஈக்கோவாஸ் ஆனது இன்றைய தினம் நயர் மேலே தாக்குதலை நடத்துவார்கள் என்று சொல்லப்பட்டிருந்தது ஆனால் இப்போ வரையுமே இப்படி எந்த விதமான தாக்குதலும் மேற்கொள்ளப்படையில் நையர் திடீரென ஈக்கோவாசோட பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொன்னதுக்கு என்ன காரணம் என்று பார்த்தோம் என்றால் நையரானது போரை விரும்பவில்லை ஏனென்றால் போரானது இப்ப செயல்பட்டது நையரோட பொருளாதாரமானது ரொம்பவே அடிவாங்க ஆரம்பிக்கும் ஏற்கனவே நையரோட பொருளாதாரமானது வளர்ச்சி இல்லாமல் ரொம்பவே மோசமான நிலையில தான் இருக்கு இப்படி இருக்கல நையர் நாட்டில் போரானது இப்பட்டது என்றால் நையரோட பொருளாதாரமானது இன்னுமே அடிவாங்க ஆரம்பிக்கும் இது நையரில் இருக்கிற மக்களுக்கு தான் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு போரானது ஆரம்பித்தது என்றால் நையர் நாட்டில் இருக்கிற மக்களாக இருக்கட்டும் இராணுவ வீரர்களாக இருக்கட்டும் அவர்களுக்கு நிறைய இழப்புகளானது ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த போரானது எப்போது முடியுமென்றே தெரியாது இதனால் தான் நையரானது ஈகோவாஸோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதுபோன்ற ரஷ்யாக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போர் பெற்றிய தகவல்கள் மற்றும் முக்கியமான உலக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பகுதியை க பெல்லைக்கான கழிப்பணி வையுங்கள் அப்போது தான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கின்றேன்